எப்படி கட்டலாம் அப்படிங்கற வீடியோஸ்க்கு நிறைய வரந்துருக்கு. தெளிவா வந்து சொல்லிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. அந்த மாதிரி கமெண்ட் கொடுத்த எல்லாத்துக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது பார்ட் ஒன் வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன் வீடியோல வந்துட்டு நம்ம ஹோம் ரோஸ் இருக்கு இல்லையா, ASDFGF, அந்த ரோஸ்ல வர எல்லா லெட்டர்ஸும் பிளஸ் மிக்ஸ்டுல நம்ம டாப் ரோட் பாட்டம் ரோட வந்து மிக்ஸ் ஆயிருக்கிற மாதிரி வார்த்தைகள் நிறைய பார்த்தோம். சோ இன்னைக்கு பார்ட் டூ வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து 3-4 லெட்டர் வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம பிராக்டிஸ் செஷன் இருந்துச்சு. சோ இன்னைக்கு டியூட்டோரியல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுல வந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு டாப் ரோவை இதோட நம்ம ஜாயின் பண்ண போறோம். அதாவது ஹோம் ரோ அண்ட் டாப் ரோ இந்த ரெண்டு ரோஸ்லயும் உள்ள லெட்டர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரியான நிறைய வார்த்தைகள் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போற மாதிரி, ஓகேவா? நம்ம இன்னும் டைப்பிங்ல வந்து ஸ்பீட வந்து நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ற இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். காமிக்குது இதுல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 மாதிரி நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா. பாத்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது இண்டெக்ஸ் பிங்கர் கூடிய கீஸ், தென் 2 வந்து மிடில் பிங்கர், தென் 3 ரிங் பிங்கர், தென் 4 லிட்டில் பிங்கர். ஓகேங்களா? இப்ப இது வந்து லெப்ட் ஹேண்ட் சைட், இது வந்து ரைட் ஹேண்ட் சைட். இதை வந்து நீங்க மக்கப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இதை காமிக்கல. ஏன்னா உங்களுக்கு மக்கப் பண்றது ரொம்பவே கஷ்டம். எந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த பிராக்டிஸே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல வந்து இந்த பிங்கர் இந்த கீ தான் அப்படின்றது மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடும். சோ இதை வந்து நீங்க மக்கப் எல்லாம் பண்ண வேண்டாம். உங்களுடைய வெரிபிகேஷனுக்காக திடீர்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த ஹெச் வந்து எந்த பிங்கர் அப்படின்ற மாதிரி டவுட் வரலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல வந்து பி குரிய பிங்கர் எது அப்படின்ற மாதிரி டவுட் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு வெரிபிகேஷனுக்காக இந்த பிக்சர் நான் காமிக்கிறேன். இதை வந்து நீங்க டிரா பண்ணி வச்சுக்கலாம், ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இது ஜஸ்ட் அதுக்காக மட்டும்தான். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லெட்டர் காம்பினேஷன்ல உள்ள வேர்ட்ஸ் தான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இங்க வந்து நம்ம 8 காம்பினேஷன் வந்து நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். WH, TH, IS, SH, ST, ET, OR, ALL, ALL, that means அடுத்து ILL. இந்த காம்பினேஷன்ல வர வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த 4 செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். தென் அடுத்த வீடியோல STETALL அண்ட் ILL இத பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது WH, TH, IS, and SH இந்த காம்பினேஷன்ல வர வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ அத நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு உங்க வீட்ல இருக்கிற சிஸ்டத்திலயோ இல்ல லேப்டாப்லயோ நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா MS வேர்ட் தான் நான் வந்து நியூ டாக்குமெண்ட் எடுத்திருக்கேன். எதுக்காக நான் இதை ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் போன மாட்டி எடுத்தோம். சோ அது வந்து லாங்கா போயிட்டே இருந்துச்சு இல்லையா. இப்ப வந்து உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு A4 சைஸ்லயே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இந்த ரூலர் வந்து உங்களை கட் பண்ணி கீழே கூட்டிட்டு போயிடும். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் WH வேர்ட்ஸ் பாக்கலாம். சோ இப்ப நம்ம WH ல எடுத்திருக்க வேர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேர், whether, whose, what and whom. ஓகே, இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு வேர்டையும் 10 லைன்ஸ் பிராக்டிஸ் பண்ண போறோம். ஈச் 5 லைன்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ் பார்த்து கீப் பண்ண போறோம், தென் நெக்ஸ்ட் 5 லைன்ஸ் வந்து பார்க்காம கீப் பண்ண போறோம். இதுதான் வந்து நம்மளுடைய பிராக்டிஸ் செஷன். இது வந்து ஒரு கீ பாயிண்டும் கூட. நிறைய பேர் வந்து பார்க்காம கீப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கீஸ வந்து மெமரி பண்ணிட்டே இருப்பாங்க, அடுத்து அதை ட்ரை பண்ணுவாங்க கீப் பண்றதுக்கு. சோ அது வந்து தேவையே கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு பார்த்து கீப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா சீக்கிரமா நீங்க வந்து கீப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேர் அப்படின்ற வேர்டை நம்ம டைப் பண்ணிக்கலாம். சோ இங்க வந்து நான் உங்களுக்கு வந்து MS வேர்ட்ல ஃபான்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 28 எடுத்திருக்கேன். உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகே, வேர், WHERE. தென் நீங்க பார்த்துதான் கீப் பண்ணணும், தென் சொல்லிக்கிட்டே கீப் பண்ணணும்.
அடுத்து பாத்தீங்கன்னா பார்க்காம கீப் பண்ணனும் பட் சொல்லிட்டே கீப் பண்ணனும். இந்த மாதிரியான கீ பாயிண்ட்லாம் நீங்க வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க கீப் பண்ணிரலாம். சோ தென் ஸ்பேஸ் பார், ஸ்பேஸ் பார்க்கு ரைட் ஹேண்ட் தம் ஃபிங்கர் ஓகேவா, WHERE 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 அந்த வேர்ட கூட நீங்க சொல்லணும் அவசியம் இல்ல, ஸ்பேஸ் WHERE இத வந்து நீங்க சொல்லிக்கிட்டே தான் பண்ணணும். ஒவ்வொரு லைன்க்கும் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்டிங்ல ஒரு வேர்டோட எண்ட்லயும் டிஹெச் வர மாதிரி இருக்கும். சோ இப்போ வந்து நமக்கு அது வேண்டாம், ஸ்டார்ட் ஆகுறதுல மட்டும் டிஹெச்ல ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ இப்போ நெக்ஸ்ட் செட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இஸ் காம்பினேஷன் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா பொதுவாவே இஸ் வந்து ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்ல வர்றது ரொம்பவே ரேர் தான், ஒரு வேர்டோட பிட்வீன் இல்லைன்னா எண்ட்ல மட்டும் தான் வரும். அந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. HIS, his, THIS, this, WISH, இதுல பாத்தீங்கன்னா இன் பிட்வீன்ல வருது. wish, LIST, list, DISH, dish, WRIST, wrist, and FIST, fist. இது எல்லாமே நான் மினிமம் வேர்ட்ஸ் தான் சொல்றேன். இந்த மாதிரியான எக்கச்சக்க வார்த்தைகள் இருக்கு. சோ நீங்க எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸி ஓகேவா. தென் அடுத்த செட் ஆஃப் காம்பினேஷன் பார்க்கலாம். Then SH, இதுதான் இன்னைக்கு செஷனோட லாஸ்ட் காம்பினேஷன். SHE, she, SHELL, 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 yes, shells. இதுல என்ன shell, shells, ஒரே ஒரு லெட்டர் தான டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எதுல ஸ்டார்ட் பண்றோமோ அடுத்து கடைசிலயும் அதே லெட்டருக்கு நீங்க வந்து திரும்ப வர்றதுதான் இதுல உள்ள பிராக்டிஸ். Then SHELTER, shelter, SHEET, sheet, SHIFT, shift, and SHAFT, shaft. Okay, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 4 செட் ஆஃப் காம்பினேஷன்ல வந்து வேர்ட்ஸ் எல்லாம் பாத்துருக்கோம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ் பார்த்து தென் அடுத்த 5 லைன்ஸ் பார்க்காம பிராக்டிஸ் பண்றீங்க. நம்ம நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல பாத்தீங்கன்னா அடுத்த 4 செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ST, ET, ALL, and ILL. Okay, friends, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது என்ன மாதிரியான டைப்பிங் வீடியோஸ், தட் மீன்ஸ் இங்கிலீஷ் டைப்பிங்ல இது என்னென்ன மாதிரியான வீடியோஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா தமிழ் டைப்பிங் நம்ம இதுவரைக்கும் டச் பண்ணல, டச் பண்ண போறது இல்ல. தமிழ் டைப்பிங் கிடையாது, இங்கிலீஷ் டைப்பிங் மட்டும் தான். இது என்னென்ன மாதிரியான ஐடியாஸ் வேணும் அப்படின்றதும் நம்மளுடைய அடுத்தடுத்த டியூட்டோரியல் கிளாஸ்ல கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இது எதையுமே மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களுடைய டைப்பிங் ஸ்கில்ல நாம வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ணுவோம். சோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏற்றென்று